நான் கூட 26-27 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பணியை நான் இப்படித்தான் செய்வேன் என்று முடிவெடுத்த பொழுது அங்கே இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். நேர்மையாக இருந்தால் சிலை வைத்து விடுவார்களா என்றெல்லாம் சொன்னார்கள். எவ்வளவு சிரமம் அது சிரமம். நேர்மையாக இருந்தால் நாம் கீழே இருக்கிறவர்களுக்கும் நாம் பொல்லாதவர்களாகி விடுவோம், மேலே இருப்பவர்களும் நம்மை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள். மிகுந்த சிரமம். நான் முதல் பணியை தொடங்குகிற பொழுதே எனக்கும் என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பிரச்சனை. நான் சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுவோமே வாய்க்கால் தகராறா வரப்பு தகராறா என்றெல்லாம் சொல்லுவோமே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நேர்மை தகராறு, நேர்மை தகராறு. அவர் சொல்லுகின்ற வேலைகளை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நேர்மைக்கு புறமாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழலிலே நான் நேர்மையாக நின்றதற்காக நான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராலே மாற்றப்பட்டேன். ஒரு துணையாட்சியர் வழக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரால் மாற்றப்படுவ முடியாது. அது அரசு உத்தரவிட வேண்டும், கோட்டை உத்தரவிட வேண்டும். ஆனால் நான் வித்தியாசமானவன். எனவே கலெக்டரே என்னை இவனை தாங்க முடியாது என்று நினைத்தாரோ என்னவோ தெரியும், இவனை கலெக்டரே ஒரு நாள் விடுப்பு செய்து விட்டார். நான் பணியில் இருந்தபோது ஒரு உத்தரவு, நேர்முக உதவியாளர் அவர் இன்னொரு துணையாட்சியர் அவர் உத்தரவை கொண்டு உங்களை விடுப்பிலே போக சொல்லிவிட்டார். விடுவிக்கிறோம் என்று விட்டார்கள். யூ ஆர் ரிலீவ்ட் அன்செரிமோனியஸ்லி. ஐ வாஸ் ரிலீவ்ட். The collector apparently doesn't have authority to relieve a deputy collector, but I was relieved by a district collector. It's only the government which has got the power, authority to transfer a deputy collector, but I was relieved by a district collector, which is apparently, obviously illegal and unlawful. நான் விடுவிக்கப்பட்டேன். மூன்று மாதம் எனக்கு பணி இல்லை. நேர்மையாக இருந்ததற்கு என்னுடைய முதல் பணியிலேயே மூன்று மாதம் எனக்கு பணி கொடுக்கவில்லை. அடுத்து இரண்டாவது படி துறையாட்சியர் படி. அந்த படியிலே எனக்கு நான் அமைச்சர் சொன்ன அந்த மாறுதலை நான் போடவில்லை. சில பேரை மாறுதல் செய்ய சொன்னார், நான் மாறுதல் செய்யவில்லை. நான் சட்டப்படி விதிப்படிதான் செய்வேன் என்று சொன்னேன். அதனால் கோபம் கொண்ட அமைச்சர் என்னை மீண்டும் விடுவித்து விட்டார். இந்த முறை முதலில் கலெக்டர், அதற்கு பிறகு அமைச்சர். வித்தியாசம் இதுதான். ஆனால் எல்லோருமே விடுவித்துக் கொண்டிருந்தார்கள் என்னை. ஆனால் அன்றைக்கு எம்முடைய கொள்கையில் அன்றைக்கு நான் விடுவிக்கப்பட்ட பொழுதெல்லாம் நான் நினைக்கவில்லை, ஒரு காலத்தில் என் சமூகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு நாம் நிச்சயமாக தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு ஒரு காலம் அன்றைக்கும் என்னை விடுவித்த பொழுது மீதும் 2-2.5 மாதங்கள் எனக்கு பணியிடமே கிடைக்கவில்லை. அதுவும் ஒரு 25 வயது இளைஞராக ஒரு லட்சிய தாகத்தோடு கல்லூரியிலிருந்து சென்னை சட்டக்கல்லூரி லயோலா கல்லூரியிலே படித்ததற்கு பிறகு சென்னை சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்து இந்திய அளவிலே அந்த குடிமைப்படை தேர்வையும் தமிழக அளவிலே அந்த துறையாட்சியருக்கான அந்த தொகுதி ஒன்று தேர்வை ரெண்டு தேர்விலுமே வெற்றி பெற்று ஒரு லட்சிய தாகத்தோடு வேகத்தோடு பணியாற்றக்கூடிய என்னை முடக்கிவிட்ட போது நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஒரு இளைஞனாக வலியை அனுபவித்தேன், வேதனையை அனுபவித்தேன், அவமானத்தை நான் அனுபவித்தேன். ஆனால் அன்றைக்கு நான் ஒரு காலம் நான் எண்ணவில்லை என் சமூகம் நேர்மையை அடையாளம் கண்டுகொள்ளும் என்று ஒரு காலம் நான் அன்றைக்கு எண்ணவில்லை. இன்றைக்கு 2012 ஜூலை மாதத்திலே ஃபெட்னா அந்த பால்டிமோரிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தை பற்றி சொன்னார்கள் அல்லவா, அன்றைக்கு பால்டிமோரிலே நான் இன்றைக்கு 6ஆம் தேதி இறங்குகிறேன். தமிழுக்கு சக்தி இருக்கிறது நண்பர்களே, இதை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். எனக்கு 2009 எனக்கு அமெரிக்காவிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைப்பை அனுப்புகிறார்கள். 2009 போக முடியவில்லை, 10 போக முடியவில்லை, 11வது ஆண்டிலே அவர்கள் அழைக்கிறார்கள். போக முடியாத ஒரு சூழல். ஆனால் அன்றைக்கு நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன் அங்கிருந்தும், மதுரை மாவட்டத்தில். எனவே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நான் அந்த கிரானைட் ஊழல் அந்த முறைகேட்டிலே ஒரு 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிக்கையை நான் அரசுக்கு அனுப்பினேன். அரசுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பினேன். நடவடிக்கை எடுத்தார்கள். 3 நாளிலே என்னை மாற்றிவிட்டார்கள். நடவடிக்கை மிக விரைவாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். அரசு வேகமாக செயல்பட்டது. அதுவும் என்னை அழைக்கிறார்கள், ஏதோ ஒரு திட்டங்களை ஆய்வு செய்ய வேண்டும், சகாயம் வா என்று. யூ ஆர் டைரக்டட் டு பி பிரசன்ட் ஆன் சச் அண்ட் சச் டேட் for a review to be conducted by chief secretary. So this is a communication I have received. So vanduchu na pora thalamai chelagitta pora edho review panna pora oru thittangalai ella eduthu pona
எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இது பண்ணிட்டு போனோடனே இப்போ சகாயம் ஹவையூ அப்படின்னாரு. ஃபைன் சார் ஃபைன் சார் அப்படின்னு. ஆ யூ ஹவ் டன் வெல், ஆல் தி பெஸ்ட். எதுவுமே சொல்லலைங்க, எந்த ரிவ்யூவும் நடத்தலை, ஆய்வெல்லாம் நடத்தலை. சகாயம் யூ ஹவ் டன் வெல், ஆல் தி பெஸ்ட், டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தார். வெளில வந்தேன், வெளில வந்துட்டு ஓய்வில்லத்துக்கு போய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். கிளம்பி விமான நிலையத்துக்கு போய் விமான நிலையத்தில் நுழைஞ்சேன். ஆனந்த விகடன், அந்த விகடன் ஜூனியர் விகடன் இருக்கிற அந்த நிருபர் பேசினார், சார் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களே சார் அப்படின்னா. மதுரையிலேருந்து வரும்போது நான் கலெக்டர், போகும்போது ஒன்றுமே இல்லை. அப்படிதான் நிலைமை. என்ன தவறு செஞ்சேன், 16,000 கோடி அரசுக்கு இழப்பு என்று சொன்னேன். எப்படிப்பட்டவரெல்லாம் இருக்காங்க பாருங்க, யோசிச்சுக்கணும். 16,000 கோடி இழப்பு என்று சொன்னபோது நான் மாற்றப்பட்டேன். அதை மாற்றுறதை கூட ஒரு நாகரிகமாக மாற்றிருக்கேன். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் போய் சேர்ந்துட்டாலும் கூட உறுதிக்கிட்டு அந்த நாகரிகம் கூட குறைந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாத ஒரு சூழல் மாற்றப்பட்டேன். பரவாயில்லை, நான் எப்பொழுதும் வழக்கமாக அந்த ஒரு 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 நிமிட வழி இருக்குது, அதுக்கு பிறகு நான் மாறிவிடுவேன். அப்படி இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. உடனே என்ன செய்தேன் என்றால், அன்றைக்கு ஃபெட்னா அழைத்து அழைப்பை வைத்து கூட அமெரிக்கா சென்று விடுவோம் என்று நான் எண்ணிவிட்டேன். ஆனால் செல்லுவதற்கு முதலிலே நான் ஆரம்பத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காரணத்தினால் நான் அங்கே போவதற்கு நான் விரும்பவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரை பணியெல்லாம் விட்டுவிட்டு செல்வது ரொம்ப சிரமம் என்கிற சூழல். இப்போ மாற்றிவிட்டார் என்று சொன்ன பொழுது முடிவெடுத்தேன். முடிவெடுத்தால் 4 நாள் தான் இருக்கு. 4 நாட்களுக்குள் எப்படி, முதலில் எனக்கு விசா இல்லை, விசா இல்லை. உடனே அங்கே அனுப்புவது என்று சொன்னால் அது உடனடியாக போகாத அளவிற்கு அங்கே நிரம்பி இருக்கிறது. அமெரிக்கன் இப்போ தூதரகத்தில், அமெரிக்க தூதரகத்தில் உள்ளே நாங்கள் ஆன்லைனில் கூட விண்ணப்பம் செய்ய முடியாத அளவிற்கு நிரம்பிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் நான் தமிழை உளமாற நேசித்தேன். இன்றைக்கு கூட பேராசிரியை சொன்னார்வல்ல, தமிழ் ஒரு வல்லமையை கொடுக்கிறது என்று சொன்னார் அல்லவா. 4 நாட்கள் இருக்கிறது. மத்திய அரசுக்கு நான் அனுப்ப வேண்டும், தமிழக அரசுக்கு அனுப்ப வேண்டும். மத்திய அரசிலே வெளி விவகாரத்துறை, உள்துறை, நிதித்துறை, கலாச்சாரத்துறை இவை 4 எனக்கு அனுமதி பெற வேண்டும். நான் தமிழக அரசுக்கு அனுப்பிவிட்டேன். அவர்கள் உடனடியாக டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், ஒரே நாளில் எல்லா துறையிலிருந்தும் எனக்கு அனுமதி வந்தது. எப்படி இது நடந்தது என்றே தெரியவில்லை. ஒரே நாளில் வந்தது. ஒரு தமிழ் பேசுறதுக்கு டெல்லிக்காரர் இவ்வளவு விரைவாக அனுமதி கொடுக்கிறானா என்னால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அனுமதி உண்மையிலேயே கிடைத்தது. வாங்கினேன், வந்த உடனே அன்றைய முதல்வர் அன்றைக்கு கொடநாடியில் இருந்தார். உடனடியாக இது வந்தவுடன் நான் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய செயலர், ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவரிடத்திலே பேசினேன். பேசியவுடன் அவர் 8:30 மணி, இரவு 8:30 மணி இருக்கும் பேசினேன். சகாயம் காலையில் 10 மணிக்கு பேசுங்கள் என்று சொன்னார். நான் 10 மணிக்கு பேசுவதற்கு முன்பாக 9:30 மணிக்கு அவர் என்னிடத்திலே பேசி, சகாயம் முதல்வரிடத்திலிருந்து கையெழுத்து பெற்றாகிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் என்று சொன்னார். ஆச்சரியம், ஒரே நாளில் தமிழுக்கு அனுமதி கிடைத்து விட்டது. அடுத்த நாளில் இன்னும் ஒரே நாள் தான் இருக்கிறது. இன்றைக்கு இரவு நான் புறப்பட வேண்டும். அமெரிக்க தூதரகத்திலே இங்கே விண்ணப்பம் செய்ய முடியாத அளவிற்கு இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாரும் எனக்கு அறிமுகம் இல்லை. இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரத்திலே தொடர்பு கொண்டேன். ஒருவர் தெரிந்தவர் இருக்கிறார், ஆனால் அவர் இப்போ என்னுடைய அலைபேசி எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். எப்படியோ அவருடைய பெயரை வாங்கி கொண்டு ஒரு தகவலை அனுப்பினேன். உடனடியாக அவர் வரச் சொன்னார். உங்களை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று சொன்னார். 2012 உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது 2015 கடைசியில் தான். ஆனால் 2012 அமெரிக்க தூதரகத்தில் அவர் ஒரு கேரள மண்ணை சார்ந்த ஒரு அலுவலர், அவர் உங்களை தெரியும்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 1:30 போனே முடித்தாங்க. கிடச்சிருமான்னு கேட்டேன். பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து வில் சி, வி நீட் சம் டைம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நம்ப மாட்டீங்க, அமெரிக்க தூதரகத்திலிருந்து கார்டெக்ஸ் அலுவலகம் எக்மோரில் இருக்குது. வந்து சேர்ந்த ஒரு 10 நிமிஷத்தில் என்னுடைய நேர்முக உதவியாளர், சார் விசா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தாங்க. 3 நாளில் எனக்கு டெல்லியில் அனுமதி கிடச்சி, சென்னையில் அனுமதி கிடச்சி, விசா கிடச்சி அன்றைக்கே கிளம்பி போனேன். கடைசி நாள் அங்கே ஃபெட்னா, கடைசி நாள் கடைசி நிகழ்ச்சி. நான் போகிறேன், கூட்டம் இருக்குது அந்த அரங்கு பால்டிமோர் நகரத்தில் இருக்குது, மேரிலாண்டு மாநிலம். இப்போ இறங்கையில் 8:00 9 மணிக்கு கடைசி நிகழ்ச்சி. நான் போய் சேர்ந்தாவே 1 மணி நேரம் ஆகும். 9:30 தான் போவேன். 9:30 போகிறேன். அவர் சொன்னார் பாருங்கள், சங்கரபாண்டியன், அந்த நிகழ்ச்சி பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி. நம்முடைய தமிழர்கள் அந்த இசைக்கு எவ்வளவு, திரை இசைக்கு எவ்வளவு மயங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த இசை இப்போ நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. சித்ரா திரைப்பட பாடகி சித்ரா பாடப்போகிறார்.
இசைக்கருவிகளையெல்லாம் தயாராக வைத்திருக்கின்ற நேரத்தில் என்னை தள்ளாத முறையாக ஒரு 3 நிமிடம் பேசிவிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். நானும் ஒரு 3 நிமிடம் பேசி ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டேன். 5 நிமிடம் பேசிவிட்டவுடன் எனக்கே குற்றம் மனப்பாங்க இருந்தது. 3 நிமிடத்திற்கு மேலாக 2 நிமிடம் எடுத்துக்கொண்டோம் என்று முடித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி என்று சொன்னேன். சொன்னவுடன் அந்த கூட்டத்திலிருந்து பல இளைஞர்கள் எழுந்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். இல்லை இல்லை, திரை இசை இருக்கிறது, நான் அதற்கு குறுக்கே இருக்க விரும்பவில்லை. அது அவர் என்று சொன்னவுடன் பல இளைஞர்கள் திரை இசை கூட ஒரு 5 பாடல்களை நாம் நிறுத்திவிடலாம், நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் 25 நிமிடம் நான் பேசினேன். அன்பிற்குரியவர்களே, அதற்கு காரணம் தமிழ், அது நேர்மை தமிழ் என்கின்ற காரணத்தினால். எனவே நாம் எடுத்து போகின்ற தமிழ் அது பித்தலாட்ட தமிழ் அல்ல, அது வசனத்தமிழ் அல்ல, எம் இயற்கை வளங்களை சுரண்டுகின்ற தமிழ் அல்ல, ஊழலை வளர்த்துவிட்ட தமிழ் அல்ல. இந்த தமிழ் நேர்மை தமிழ். அத்தகைய தமிழை உங்களுடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதை வெற்றிகரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள், வாழ்த்துகிறீர்கள். உங்களை உளமாற நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்களுடைய கூட்டங்களை அடிக்கடி இந்த நம்முடைய அலுவலகத்திலே அடிக்கடி நீங்கள் விவாதித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுங்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். உங்கள் இயக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும். வணக்கம்.